குழம்பு எப்படி டேஸ்டாகவும் நல்லா சிம்பிளாகவும் எப்படி வைக்கலான்றதை பார்ப்போம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்யூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்க, இப்போ இந்த வஞ்சர மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு ரெண்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன், பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். பாருங்க, ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காயை கீறி வச்சிருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். பாருங்க, இது நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறம் நல்ல பல்ஸ்ல போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்ல நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ இந்த பாத்திரத்துல நம்ம மீன் குழம்பு செஞ்சுக்கலாம். பாருங்க, இப்போ என்ன பண்ணலாம், கடுகு உளுந்த பருப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குவோம். இதுலயே வெந்தயம், வெந்தயம் வந்து ஒரு மீன் குழம்புக்கு ரொம்ப முக்கியமானது, அதனால வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். சீரகம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்குவோம். இதுல ஒரு அஞ்சாறு மிளகு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் ரெண்டு இனக்கு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுலேயே என்ன பண்ணுவோம், ஒரு அஞ்சு பல்லு பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அஞ்சு பல்லு பூண்டையும் தட்டி எடுத்து எண்ணெயில் வதக்கிட்டு செஞ்சோம்னா மீன் குழம்பு நல்ல மணமாக இருக்கும். பாருங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்குவோம். வதக்கும் போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் இந்த ஸ்டேஜில் போட்டுடலாம். அதாவது கால் சிட்டியைக்கும் கம்மியாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம வீடியோவில் காட்டும் போது நம்ம குழம்புல இதில் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதாவது மீடியம் சைஸ் தக்காளி நிறைய போட்டுடலாம். தூள் வச்சுட்டு தான் நம்ம இந்த மீன் குழம்பு செய்ய போகிறோன்றதுனால இந்த டீஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ தட்டை மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு மூணு நிமிஷம் கொதிக்கிட்டோம், அதாவது மிளகாய்த்தூளோட பச்சை வாசம் போகணும். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க, நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மிளகாய்த்தூள் பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நான் ஒரு நெல்லிக்க அளவுக்கு புளியை கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் ஊற்றிடலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம அந்த தேங்காயை அரைச்சிட்டோம். பாருங்க, தேங்காய் வந்து இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சாச்சு. இப்ப அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா, வெங்காயம் தேங்காயம் எல்லாமே அரைச்சாச்சு. இப்ப இதையும் அதில் ஊத்திடலாம். பாருங்க, இப்ப தேவையான அளவுக்கு தண்ணியை இந்த மிக்சி ஜார்ல மசாலாலாம் ஊத்திருக்கு, அதில் ஊத்தி கலந்து இதில் ஊத்திடலாம்.
உங்களுக்கு தண்ணியாக வச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்னா தண்ணியாக ஊற்றிக்கிங்க, இன்னும் கொஞ்சம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க. இல்லை இந்த அளவுக்கு கெட்டியே போதுமா அப்படின்னா இந்த அளவுலேயே நீங்கள் விட்டுடலாம், நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், இது வந்து கொஞ்சம் நேரம் அதாவது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம், தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். நாங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மீன் துண்டுகள் எல்லாம் உடனே எடுத்து வச்சிருக்க மீன் துண்டுகள் இந்த வாழ் தலையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதோட இந்த பீஸும் போட்டுடலாம். நம்ம இந்த மாதிரி தடியா இருக்கும் இல்லையா, அந்த பீஸும் போட்டுடலாம். ரொம்ப நேரம் கரண்டி வச்சு கலக்கக்கூடாது, தட்டை வச்சு லேசாக அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி மூடி வச்சுருங்க. இது 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அதுக்கப்புறம் 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். பாருங்கள் இப்போ எடுத்து பார்க்கலாம் மீன் குழம்பு. பாருங்கள் நல்லா ஆடை மாதிரி படர்ந்து ரொம்ப நல்லா வந்துருச்சு, மீனும் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் எதுவுமே நம்ம வந்து கரண்டியை வச்சு நல்லா கலக்கியே விடலை, உங்களுக்கு ஃபஸ்ட்டு போடும் போது நம்ம கலக்கி விட்டது தான். பாருங்கள் மீன் எல்லாமே கரையாமல் சூப்பராக இருக்குது. அருமையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, வாங்க எடுத்து வச்சு பரிமாறிடலாம். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.